ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஹே சினாமிகா படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹே சினாமிகா படம் வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ஜானலில் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஹே சினாமிகா படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான், அதித்தி ராவ், காஜல் அகர்வால், யோகி பாபு, மிர்ச்சி விஜய் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. கோவிந்த் வசந்த் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. பிருந்தா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. டான்ஸ் கோரியோகிராஃபர் பிருந்தா இருக்காங்க இல்லையா, அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு டெபியூ மூவி. ஸோ ரொமான்டிக்கல் ட்ராமா படங்கள் அப்படின்னாலே ரெண்டு காதலன் காதலி வந்து சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. இவங்களோட இந்த லவ் ஸ்டோரியில் வந்து மூணாவது ஒரு ஆள் வந்து குறுக்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ரொமான்டிக்கல் ட்ராமா படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்த கதை மூலமாகவும் திரைக்கதை மூலமாகவும் எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்றத விஷயமே. அண்ட் இப்போ இந்த ஹே சினாமிகா படத்தோட கதை வந்து என்னன்னு பார்க்கலாம். நம்ம துல்கர் சல்மான் அப்புறம் அதித்தி ராவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறாங்க. இவங்களோட முதல் சந்திப்பிலே வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் வந்து உருவாகுது. அண்ட் ரெண்டு பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ரெண்டு வருஷம் வந்து ஓடுது. ஸோ இந்த ரெண்டு வருஷம் போனதுக்கு அப்புறம் இவங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து அவரோட கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் ஹீரோயினுக்கு வந்து அப்படி இல்லை. இதுக்கு வந்து என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்பவே அக்கறையாக பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்னால தான் ஹீரோயின் வந்து ஹீரோ விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஏற்படுது. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய அதிகபட்ச லவ்னால ஹீரோ வந்துட்டு அதிகமாக கேர் எடுத்து வந்து பார்த்துக்கிறாரு. இந்த ஒரு கேர் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாலும், அவர் வந்து தொட்டதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இதை இப்படி பண்ணு, அதை அப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அவரோட அதிகபட்சமான இந்த அன்பே வந்து ஹீரோயினுக்கு ஒரு டார்ச்சர் மாதிரி தெரியுது. இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஐடியா பண்ணி தன்னுடைய வேலையை ஒரு வருஷத்துக்கு வந்து பாண்டிச்சேரிக்கு மாத்தி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. நினைச்ச மாதிரியே பாண்டிச்சேரிக்கும் போறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து பிரிஞ்சிருக்க முடியாம அங்கேயும் வந்து இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு டார்ச்சர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹீரோயின் என்னென்னமோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சாலும் எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கடைசியா ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சைக்காலஜிஸ்டா இருக்கக்கூடிய நம்ம காஜல் அகர்வால கொஞ்ச நாள் வந்து ஹீரோ கூட நெருங்கி பழக சொல்றாங்க. சோ அப்படி இவங்க ஒண்ணா பழகினாங்கன்னா இதுவே ஒரு காரணமா காட்டி நம்ம வந்து டிவோர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஹீரோவோட லவ்வை வந்து ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, தன்னை வந்து ஹீரோயின் வந்து ஒரு டார்ச்சராக தான் நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு ஹீரோவுக்கு தெரியும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஒரு கதை வந்து ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் இந்த ஹே சினாமிகா படத்தோட கதை. ஸோ இந்த ஒரு கதையை வந்துட்டு திரைக்கதை மூலமாக செம்மையாக டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு படம் நல்லாவே இருக்கு. முக்கியமாக அந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். துல்கர் சல்மானுக்கும் அதித்தி ராவுக்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் மொத மொதல் மீட் பண்ணிக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு செம்மையாக பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம துல்கர் சல்மான் வந்து எஃப்எம் ஸ்டேஷனில் வந்துட்டு வேலை பார்க்கும்போது அதில் சில சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த பர்டிகுலர் சீனில் பேசக்கூடிய டைலாக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ரொமான்டிக்கல் படத்தை வந்து வசனம் வந்து ஒரு முக்கிய பங்காவே இருக்கு. ஸோ அதை மதன் கார்கி வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, சினிமோட்டோகிராஃபி ஒரு பக்காவான லைட்டிங்ல ஸ்டன்னிங்கான விஷயங்களோட பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ஃப்ரேமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஒரு ஃபீல் குட்டான வைபை வந்து கொடுத்துச்சு. கோவிந்த் வசந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருக்கு. அண்ட் சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாங்ஸுமே வந்து விஷுவலி செம்மையா இருக்கு. ஒரு மேரேஜ் பார்ட்டியில நடக்கக்கூடிய ஒரு சாங் ஒன்று வந்து இருக்கு, சிறகாய் அப்படின்ட்டு, அந்த சாங்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். அண்ட் துல்கர் சல்மானுக்கும் காஜல் அகர்வாலுக்கும் வரக்கூடிய அந்த யாரோடும் காணாத அப்படின்ற பாட்டும் செமையா இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை சாங் வந்துட்டு ஒரு கரெக்டான இடங்களை வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டுக்கான விஷுவல்ஸுமே செமையா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படத்துல முத முதல்ல வரக்கூடிய ஹீரோ ஹீரோயினோட அந்த மீட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒரு சாங் வரும், அது வந்து விஷுவலி செமையா பண்ணிருக்காங்க. அதுக்கான சிஜி ஒர்க்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்ததான் வந்து பர்ஃபார்மன்ஸ். துல்கர் சல்மான் வந்துட்டு ஹியூமர்ல இந்த படத்துல வந்து பிச்சு எடுத்துட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு சீரியஸா தான் பேசுவாரு, நமக்கு வந்து அது சிரிக்க வைக்கும். அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த படம் முழுக்கவே வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு, அதுதான் அவர்கிட்ட பிரச்சனையாவே இருக்கும், அது ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும். ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு பிடிக்காம போனதுக்கு காரணமே வந்து இவர் தொடர்ந்து ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ல வந்து நம்ம துல்கர் சல்மான் வந்து பிச்சு உதறிட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே அவரோட படங்கள் வந்துட்டு அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து 100% கொடுப்பாரு. ஸோ அதில் இந்த படமும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அண்ட் படத்தோட ஹீரோயின் அதித்தி ராவ் படம் முழுக்கவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களும் ஹியூமர் வந்து செம்மையா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோ கிட்ட இவங்க மாட்டிட்டு தவிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருந்துச்சு.
அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. முக்கியமாக அந்த சிறகாய் சாங்கில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, அவங்களோட டான்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கு டான்ஸுமே ஒரு முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம டான்ஸ் மாஸ்டர் பிந்தா மேடம் தான் இந்த படத்துக்கு வந்து டைரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க படத்தில் டான்ஸ் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா? ஸோ அதுவும் வந்து பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்துக்கான ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த வீடு, இந்த வீடு எங்கடா இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் அது படத்தில் வர அண்ட் படத்தில் வரக்கூடிய ஒரு சில அந்த காஃபி ஷாப் சீன்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொச்சின்ல எடுத்த மாதிரி காட்டியிருக்காங்க. காஜல் அகர்வால் வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து தனியாக தெரியும். பர்டிகுலராக ஒரு சீன் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க ஆம்பளைங்கனால சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீனில் வந்துட்டு அவங்க அழுதுகிட்டே பேசுவாங்க. ஸோ அந்த சில இடங்கள்லாமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். பட் அவங்க தமிழ் பேசக்கூடிய சில இடங்கள்ல வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இவங்க போகவே இந்த படத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரா, மிர்ச்சி விஜய், அப்புறம் ஸ்டாண்டப் காமெடியின் அபிஷேக், இவங்க எல்லாருமே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சப்போர்ட்டிங் கேரக்டருமே வந்து சூப்பராக எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த ஒரு கேரக்டருமே வந்து வீணடிக்கப்படலை. இந்த ஒரு படம் வந்துட்டு சீரியஸான ஒரு ரொமான்டிக் படமாக இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஹியூமரும் வந்துட்டு ஆட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கடைசி ஒரு 20 நிமிஷம் தான் வந்துட்டு எமோஷ்னலாக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு ரொமான்டிக் படமாக தான் இருக்கும். இந்த படத்துலையே வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான், அதித்தி ராவ், காஜல் அகர்வால் இவங்க மூணு பேர்த்தோட கேரக்டர் வந்து எழுதப்பட்டிருக்கிற அந்த விதம் தான். அண்ட் இதுக்கான கேரக்டர் செலெக்ஷனுமே வந்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம யோகி பாபு வந்து ஒரே ஒரு சீனுக்கு தான் வராரு, பட் அவர் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் சீனுமே வந்துட்டு செம்மையாக இருந்துச்சு. டேரக்டர் பிருந்தா மேடம்க்கு வந்துட்டு இது டெபியூ மூவி அப்படின்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு படத்தை வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ண மொத்த என்டையர் டீமுக்குமே வந்து நம்மளோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து படமும் செம்மையாகவே இருக்கு. என்னடா இவன் இந்த படத்தை வந்து இவ்வளோ பாராட்டி பேசுகிறானே, இந்த படத்தில் வந்து மைனஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, படத்தில் வரக்கூடிய அந்த கடைசி 20 நிமிஷம் வந்து ஸ்லோவாக போகும். அது வந்து மைனஸ்ன்னு சொல்கிறத விட அந்த ஒரு சீனை வந்து அப்படி கொண்டு போனது தான் நல்ல விஷயம் அப்படின்ட்டு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் எனக்கு குறை கண்டுபிடிக்க வந்துட்டு தெரியல அப்படின்னே ஓப்பனாக நான் ஒத்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சது. பேசிக்காக எனக்கு ரொமான்டிக் காமெடி படங்கள்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். ரொமான்டிக் படங்களை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு படம் வந்து ஒரு ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து துல்கர் சல்மானோட ஃபேன்ஸுக்கு வந்து இன்னும் பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துக்கு அப்புறம் துல்கர் சல்மானுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரோட ஃபேன்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கேர்ள்ஸ் ஃபேனெல்லாம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வேற என்ன, இதே மாதிரி வேற ஒரு ரிவியூவில் வந்து சந்திக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாராச்சும் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இது தியேட்டரில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.